அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த காணொலியில் வர வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டதால் தான் இதுக்கு வர வேண்டியிருக்கு. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த வலம்புரியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது எல்லா வலைத்தளங்களில் பெரிய விமர்சனங்களாக போய்கொண்டிருக்கிறதால நான் சரியாக நடந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணுமென்றதுக்காக தான் இதில் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் அந்த இதுக்குள்ளே வலம்புரிக்குள்ளே ஏன் போனதுன்றதையும் மற்றது அதுக்குள்ளே நடந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முதல் நான் என்ன பற்றின ஒரு அறிமுகத்தையும் உங்களுக்கு நான் தரையிருக்கேன். நீங்கள் அறிஞ்சு தான் இருப்பீர்கள். இருந்தாலும் அந்த வைத்தியர் கேட்குறார், நீங்கள் யாருன்னு கேட்குறார். அப்போ அதையும் நான் சொல்லிடுறேன். நான் உடம்புரா சைவ தமிழ் வித்தியாலயத்தில் என்ற ஆரம்ப கல்வியை கற்றிருக்கிறேன். பிறகு இந்து மகளிர் கல்லூரியை எனது அடுத்த கிரேட் சிக்ஸ்லேருந்து கிரேட் டுவெல் மட்டும் படிச்சிருக்கிறேன். பிறகு நான் முதல் தரத்திலேயே பல்கலைக்கழகத்துக்கு வர்த்தக பட்டதாரியாக என்ற பண்ணி பட்டதாரியாக வெளியேறின ஒரு ஆள். அதன் பின்பு நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக அரசாங்கம் எடுத்த வடக்கு கிழக்கு இணைந்த அரசாங்கத்தில் எடுபட்ட மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக நான் எடுபட்டிருக்கேன். அதன் பிறகு நான் திருப்பி இலங்கை காப்புறுதி கூட்டு ஸ்தாபனத்தில் அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை எல்லோரும் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம், அதில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக எடுபட்டிருக்கிறேன். பிறகு நான் 31 வருடங்கள் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸில் நிறைவேற்றுத்துறை அதிகாரியாக 31 வருடங்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். இதில் 31 வருடங்கள் சேவையாற்றி கொண்டு இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இவ்வளோ காலம் வேலை செய்த பின்பு அதுக்குள்ளேயே நான் இவ்வளவோ பொதுமக்களுக்கான பொது பெண்களுக்கான வேலை மக்களுக்கான வேலையில் இவ்வளோ செய்திருக்கிறேன். இந்த வைத்தியர் அதிலோட கேட்குறாரு என்ன, நீங்கள் என்ன மக்களுக்கு செய்தீர்கள், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்ற வச்சுக்கோன்னு நான் கதைக்கிறேன் என்ன செய்திருக்கிறீர்கள். அப்போ அதில் நான் என்னென்ன செய்திருக்கிறேன்னா நான் உங்களுக்கு ஒருக்கா அதுக்கையும் முதல் சொல்லிக்கொள்கிறேன். நான் இந்த என்னென்ன இதுகள் பொது நிறுவனங்களில் நான் நிர்வாகத்துறையில் நிர்வாகத்தில் இருக்கிறேன்றதை முதல் சொல்கிறேன். அது நிர்வாகத்துக்கு நான் போகிறதும் சும்மா போகிறது இல்லை, இவ்வளோ செய்தால் தான் அந்த நிர்வாகத்துக்குள்ளே போகலாம். முதலாவது நான் யாழ் இந்து மகளிர் கல்லூரின்ற பழைய மாணவிகள் சங்கம் கொழும்பு கிளையின்ற செயலாளராக இருக்கிறேன். அடுத்தது கொழும்பு இந்து மகளிர் மன்றத்தின்ற நிர்வாக குழுவில் இருக்கிறேன். இலங்கை தமிழ் மாதர் சங்கத்திட்ட நிர்வாக குழுவில் இருக்கிறேன். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகத்தில் இருக்கிறேன். இவ்வளோத்திலையும் இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை. இந்த வேலையோடு தான் நான் அதவளத்தையும் பார்த்து கொண்டிருக்கேன். நான் ஒரு நிறைவேற்று அதிகாரியாக இலங்கை காப்புறுதி கொடுத்தாமல் இருந்து கொண்டு தான் இவ்வளோ வேலையும் செய்கிறேன். அதோட ஒரு நல்ல மனைவியாக நல்ல தாயாகவும் இருக்கிறேன். இந்த மாட்டு மக்களுக்கு என்னென்ன என்னால் செய்யக்கூடிய பொது வேலையில் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இவ்வளோத்தையும் நான் ஒரு வசனத்தில் சொல்ல முடியாதுன்றதுக்காகத்தான் அவர் நீங்கள் என்ன செய்தீங்கள்னு கேட்கும்போது நான் இந்த கியூஆர் கோடை காட்டுறேன். இந்த கியூஆர் கோடை பாருங்கோ, கியூஆர் கோடை ஒருத்தரும் இந்த இதில் லீவ்லெட்ஸில் ஒருத்தரும் கியூஆர் கோட் போட்டு இதுவரைக்கும் அடித்தது இல்லை. இப்போ இவ்வளோத்தையும் நான் விளங்கப்படுத்த முடியாததில் நான் இதை போட்டு செய்திருக்கேன், இந்த கியூஆர் கோடை பாருங்கோன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவர் அதையும் மீறி என்ன செய்திருக்கிறீங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பிறகு நான் சொல்கிறேன், சரி என்ன பற்றி ஒரு பேப்பர் இருக்குது, நான் நியூஸாக செய்திருக்கிறேன், அதை உங்களுக்கு தாரணுன்னு நான் சொல்கிறேன். அதையும் கேட்கல. அப்போ இவரோட கதைக்கிறது வேலை இல்லைன்றது எனக்கு விளங்கிடுது. இவர் கதைக்கிறது ஒரு விதண்டவாதத்து கதைக்கிறாரை தவிர உண்மையாக அடுத்த வேட்பாளர் அறியோன் வண்டி இவர் கதைக்கலைன்னு விளங்குது. நான் முதல்ல இருந்து சொல்கிறேன், என்னந்து உள்ளுக்கு நான் போனேன்றதை சொல்கிறேன். நான் வலம்புரி ஹோட்டல்ன்றது நான் அங்கே அதிகம் போய் சாப்பிட்றது, மற்ற வேறு ஆக்களுக்கு உணவு கொடுக்குறது, மீட்டிங் வைக்கிறதுலாம் செய்கிறேன். அப்போ அதிலும் மற்ற அவர்களே போட்டிருந்தார்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையான என்னோட தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி போட்ட இடத்துல நானும் ஒரு கிணப்பேருக்கு லான்ச்செல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தது. அப்போ நான் அது போய் கதைப்பேன் வேண்டி தான் போனேன். அப்போ போயிடலாம், அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நான் உள்ளுக்கு போகிறேன். உள்ளுக்கு போக நிறைய பேர் தெரிஞ்சாக்கள் இருக்கிறோம், ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் தான் இருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாமே ஏதோ ஒரு கட்சி தொடர்பான ஆக்கள் தான், எல்லா கட்சிகளும் இருக்குது, அனைமான கட்சிகள் இருக்கிறோம், எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ நான் போய் எல்லாரோடையும் தான் கதைச்சேன். எல்லா ஒரு டேபிள்லையும் நின்று நான் கதைச்சு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த எந்த லீவ்லெட்டையும் கொடுத்து அவை கதைக்கலாம். அவர் சொல்லிச்சு, ஐயோ எங்கள்கிட்ட நண்பர் கேட்குறார் மிஸ் அப்போ நாங்கள் அவருக்கு தானே போடுவோம் மனுஷமா, நான் கேஷுவலாக தான் கதைச்சு கொண்டிருக்கோம். அப்போ நான் நீங்கள் நண்பர் நீங்கள் நண்பருக்கு போடுங்க, உங்களோட மனைவி உங்களோட சகோதரிகள் இருந்தால் எனக்கு ஒரு போட்டால் போட சொல்லுங்க அப்படின்னு சும்மா கதைச்சு சிரிச்சு கொண்டு போகிக்கல. அப்படி எல்லார் டேபிளுக்கும் போன பிறகு நான் வெளிக்கடைகளை பார்த்தா ஒரு மூலையில் இந்த வைத்தியரும் ஒரு சட்டத்தரணியும் இருக்கினான். அப்போ நான் அதை கவனிக்கல, நான் சும்மா உள்ளுக்கு திரும்பி பார்க்கல தான் அதை லீவை கூட கொடுக்கல தான் நான் இவரை ஐடென்டி பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் ஐடென்டி பண்ணிடல இவை என்று சொல்லி திரும்பி பார்க்கல இவை கையில் கொடுக்கல நான் பார்க்கணும் இவை என்று சொல்லி போட்டு சரி. நான் எல்லாருக்கும் நான் ஒரு சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி அதில் இருந்தாலும் சரி, நான் கொடுத்து தான் இருப்பேன். இயல்பு அது தான்.
நான் அவையே பெருசு இவ சின்ன நண்டாலாம் நினைக்கிறக்கூடிய ஆள் இல்லை. யாராக இருந்தாலுமே நான் அதை கொடுத்து கதைச்சிட்டு தான் போயிருப்பேன். அப்போ அதுதான் நடந்தது. அப்போ இதே டக்கண்டவர் வீடியோ எடுத்து இப்படியெல்லாம் போட்டு இப்போ நீங்கள் யார் நான் யாருலாம் காய்ச்சி கொண்டு இருக்கிறத ஒரு பக்கம் இருக்க, நான் வெளியில் வரேன். வெளியில் வரும்போது வேறு தெரிஞ்சாக்கள் நிற்கல, அவையோட கதைச்சு கொண்டு நான் நிற்கிறேன். கதைச்சு கொண்டு நிற்கல, இவர் என்னை பாஸ் பண்ணி கொண்டு இவர் ரெண்டு பேரும் போயினான். போன அப்புறம் அங்கே என் ஹஸ்பண்ட் அப்போ வெளியில் நிற்கிற வகைகளில், அப்போ அவரோட அவர் இந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாது, இந்த நடந்த விஷயம் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, இவர் தான் என் ஹஸ்பண்டதும் அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் ரெண்டு பேரும் சும்மா கை உலுக்கி கதைச்சுக்கினான். அப்போ நான் திரும்பி நடந்து போயிருக்கல, ஹஸ்பண்ட் காட்டியிருக்கேன். அப்போ இந்த ஃபோன் அப்புறம் சொன்னேன், இவர் தான் என்ட வைஃப், இந்த முறை பார்லிமெண்ட்டில் நிற்கிறான்னு சொன்ன உடனே அவர் விட்டுட்டு போயிட்டேன். சரி, இவ்வளோ தான் நடந்திருக்கு. நான் வெளியில் வரக்கும் போதில் எனக்கு நிறைய கால்கள் எல்லாம் படப்படன்னு அடிக்க தொடங்க. அப்புறம் மணிமண்டன் எங்கிட்ட இதில் இருக்கிறப்ப அவர்கிட்ட தான் எங்கிட்ட குழு தலைவன்றப்ப அவருக்கு அவர்கிட்ட கோல ரிசீவ் பண்ணேன். அவர் சொன்னார், இன்னும் இல்லை ஏதோ பிரச்சனை போகுதானே, இல்லையே ஒன்றும் இல்லை, இல்லை இல்லை இந்த வீடியோவில் போய்கொண்டிருக்குதே கோல்லேன்னு சொல்லி. ஆனால் நான் சொன்னேன், இப்போ விளம்புரிக்கு போன இடத்துல தான் இது நடந்தது, அதுதான் போகுது போல என்று நான் போக திருப்பி திருப்பி எல்லோரும் அடித்து கேட்க தொடங்கிச்சினேன். அப்போ நான் வீட்டை போனோன்னே அப்போ உமாஹரனும் அந்த நேரம் கால் எடுத்தார். இப்போ எங்கே நிற்கிறீங்களா மிஸ் சொல்லி போட்டு அவர் வந்தார். இப்படி அதுதான் நடந்தது, இவ்வளோ தான் நடந்தது. சரியோ, இப்போ இதில் அவர் சொல்கிறார் என்னென்னா, இது திட்டமிட்டு செய்தார்ன்னு சொல்லி. இது ஒரு கேஷுவலாக நடந்த ஒரு விஷயம், திட்டமிட்டு எதுவுமே நடக்கையில் தச்சில நான் எல்லாரோடையும் கதைச்ச மாதிரி தான் அவரோடையும் கதைச்சிட்டு போயிக்கல. அவர் தான் அதை வீடியோ எடுக்கிறேன்னு நான் இப்போ ஃபேஸ்புக்கில் போடுறேன் அவரே சொல்கிறார். இப்படி திட்டமிட்டு எடுத்திருந்தால் அவை போட்டிருக்கணும், அவை ஒருத்தரும் போடே இல்லை, அப்படி ஒருத்தரும் நடக்கே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னடா, பொதுமக்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், இது திட்டமிட்டு நடந்தது என்று இவர் நிரூபித்தார் என்று சொன்னால், நான் இன்றைக்கு அதை நிரூபிச்சாண்டே நான் இந்த அரசியலேருந்து விலகிறேன். இந்த அரசியலேருந்து நான் விலக தயாராக இருக்குன்னு இவர் சொல்கிறது பொய்யன்றது நான் சொல்கிறேன். அவர் இல்லை இது தான் இப்படி சொல்கிறது சரியானு சொன்னால் அதை நிரூபித்தா நான் உண்மையாக விலகிறேன். அதை நீங்கள் வடிவாக போ சொல்லுங்க அவருக்கு. இந்த அவருக்கு தெரிய வேணும், மக்களுக்கும் அது தெரிய வேணும், என்ன நடந்ததுன்னு தெரிய வேணும். இந்த நான் இவர் முதல் ஆதரித்த ஒரு ஆள் தான், இவர் முதல் வரைகளை என்ன கணவரும் ஒரு வைத்தியர். அப்போ நாங்கள் இவற்ற கதையை நாங்கள் முதல் போகைகளை நாங்களும் யோசித்தோம். இவர் நல்லா ஒரு வெளிக்கொண்டு வர போகிறாராக்கு மட்டும்தான் நாங்களும் யோசித்தோம். ஏதோ நடக்குது ஊழலாக்குன்னு கொண்டு வர போகிறார். ஆனால் பிறகு போக போக விளங்கிட்டுது இவர் எப்படியான ஒரு ஆளுன்னு மக்களுக்கும் விளங்கிட்டுது, எங்களுக்கும் விளங்கிட்டுது. நாங்கள் முதலிவரை நினைச்சிட்டோமேன்றது எங்களுக்கு ஒரு இப்போ நினச்சா அவமானமாக கூட இருக்குது, என்னென்று நாங்கள் இவரை எப்படி யோசித்தோம் என்று சொல்லி. அது ஒரு பக்கம் அப்படி போய் கொண்டிருக்குது. அடுத்தது நான் என்ன செய்தேன்ட்டு கேட்டார் தானே. நான் இந்த கியூஆர் கோடை காட்டியிருக்கிறேன், அதை விட நிறைய பேப்பர்களையும் நான் போ எழுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இவரை கேட்குறேன், இவர் என்ன செய்தார் மக்களுக்குன்றது எனக்கு கூட சொல்ல வேணும், எனக்கு இல்லை மக்களுக்கும் சொல்ல வேணும். இப்போ அரசியலுக்கு வரக்கு முதல் ஒரு 3 மாதமாக இவர் தான் எங்கே சாப்பிட்றேன், எங்கே குடிக்கிறேன், எங்கே நிற்கிறேன், இதுதான் கதை. வேறு ஒன்றும் புதுசாக அங்கே செய்யலை. புதுசாக ஏதாவது ஒரு மக்களுக்கு செய்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கோ, நான் இல்லை மக்களுக்கு சொல்லுங்கோ என்ன நடந்ததுன்றது. நாங்களும் அதை நீங்கள் செய்ததை நாங்களும் பார்க்கத்தானே வேணும். இவ்வளோ அரசியல் வர்றதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முதல் தான் இவர் ஆரண்டே தெரியும். நாங்கள் 10 வருஷமே அரசியலிருந்து போராடி போராடி ஒவ்வொரு கட்சியிலையும் இருந்து இவ்வளோ பெண்கள் என்ற அளவில் இவ்வளோ பாடுபட்டு தான் இன்றைக்கு இந்த மான் சின்னம் அவரே காட்டினார். இந்த மான் சின்னம் மான் சின்னம் காட்டினார். இந்த மான் சின்னத்தில் வந்து நிற்கிறது முதல் டிஎன்ஏன்ற செக்ரட்டரி உபதலைவியாக இருந்து செயலாளராக இருந்து அதெல்லாம் பட்டு படித்து வந்திருக்கேன். நீங்கள் அதெல்லாம் இந்த நியூஸோடு பார்த்து தான் இருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் இதில் நிற்கிறோம். இப்போ இதுக்கு நீங்கள் போடுங்கன்றது அவரே சொல்கிறார். ஹைய காடிக்காடு தானே சொல்கிறார், மான் சின்னம் மான் சின்னம் அவர் தானே சொல்கிறார். நீங்கள் அதையும் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் அவர் என்ன செய்ததுன்றது ஒருக்கா மக்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. சும்மா பிறகு பின்னால் அங்கே சாப்பிட்றா குடிக்கிறான்னு பின்னுக்கு போய் நிற்கிறத விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க. இல்லது இந்த 15 வருஷம் எங்களோட தமிழ் மக்களின் அரசியல் வீணடிக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் கருதுறேன். இன்னும் இப்படியான ஒரு பறந்துக்கு போனால் மிச்ச காலமும் ஒரு நகைச்சுவை நடிகர் வந்த மாதிரி தான் இருக்கும். மிச்ச காலமும் பாதிக்கப்பட்ட எங்கள் மக்கள் பாதிக்கப்பட போயினோம். எவ்வளோ எங்கள் போராட்டமும் எவ்வளவோ பிரச்சனையில் சந்தித்த ஆக்கள் நாங்கள், எவ்வளோ இழப்புகளை சந்தித்த நாங்கள். இப்போ இந்த நகைச்சுவை நடிகருக்கு பின்னால் திரிகிறது ஒரு தேவையானதை நான் கேட்குறேன், தேவையோன்னு நான் கேட்குறேன். அதையும் நீங்கள் பார்க்கணும். மற்றது இது இந்த சாவச்சேரி நிர்வாகத்தை, நான் ஒரு 31 வருஷம் ஒரு 10 கம்பெனிகள் இலங்கையில் இருக்கிற 10 கம்பெனியில் லாபம் உழைக்கிற லாபத்தில் ஒரு 5 கிலோ வரக்கூடிய கம்பெனி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், அதில் நிர்வாகத்தில் 31 வருஷம் இருந்த நான் ஒரு சின்ன பிரச்சனையை கூட நான் கையாளுறது எப்படி, பெரிய பிரச்சனை அதை கையாளுறது இப்படியெல்லாம் அதுக்கு இவ்வளோ ட்ரைனிங்லாம் நாங்கள் எடுத்து தான் இதுக்கு வந்திருக்கிறோம். இந்த வைத்தியர் கொடுத்தாங்க சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் நீ நடத்துன்னு உங்கள் கையெல்லாம் தந்து உங்கள் கையெல்லாம் தந்துருக்கிறார். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்வீங்கள், கோர்ட்டுக்கு போனீங்க, ஜெயிலுக்கு போனீங்க, பிறகு இப்போ பிணையில் வழியில் வந்திருக்கிறீங்க, பிணையில் வழியில் வந்து எலெக்ஷனில் நிற்கிறீங்க. அப்போ இந்த மக்களுக்கு எத்தனையோ வைத்தியர்கள் கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் பட்டினிகிட்டு தான் வேலை செய்யணும்.
அது ஒன்று ரெண்டு பேர் ஏதாவது நடந்தது தூக்கி நீங்கள் பிடிச்சி ஹாஸ்பிட்டலு நிர்வாகத்தை குற்றம் சாட்டி இப்போ நீங்களும் வேலை இல்லை, மக்களுக்கும் ஆபத்தை உருவாக்கி போட்டு இருக்கிறீங்க. அதை நீங்கள் திருத்தலாம். நீங்கள் நிர்வாகத்தில் இருந்தால் உங்களுக்கு நிர்வாக திறமை இருந்தால், உங்களுக்கு முகாமைத்துவ நிர்வாக ஆளுமை இருந்தால் நீங்கள் அதை செய்து காட்டியிருக்கணும். அதை செய்து காட்டாமல் 3 மாதத்தில் வேலையை விட்டு போகிற ஒரு ஆள் பின்னால் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க கதை எப்படி நாங்கள் 31 வருஷம் வேலையில் இருந்த ஒரு ஆளை பற்றி நீங்கள் என்ன செய்தீங்க. நான் 31 வருஷம் வேலையில் இருந்து மக்களுக்கு எவ்வளோ சேவை செய்திருக்கேன்னு அந்த மக்களை கேட்டீங்கடா தெரியும். தெரியாத இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் 1400 எங்களை சகோதர இனத்தோடு நான் வேலை செய்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியணும் நீங்கள் நான் ஏறேன்றது. அது தெரியாட்டி நீங்கள் அறிஞ்சோடனே 10 நாளாக பேப்பரில் இந்த சிலையங்கங்களில் இருக்குது, மிதில செல்லின்ற பேப்பர் இல்லாத பேப்பர் இருக்கே இல்லை. நீங்களும் பேப்பரே பார்க்காத ஒரு ஆள்ன்றதை கூட நாங்கள் எல்லாருக்கும் காட்டிட்டீங்க. அதை பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் மிதில செல்வி ஏறேன்றது. நீங்கள் ஒரு விதாண்டவாதமாகவும் உங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்த கதையை கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதை விட நீங்கள் இந்த நோட்டீஸை தந்தா, நான் அதை பார்க்கல, நான் வெளியில் போனால் பிறகு தான் இதை போட்டுக்கிடக்கண்டு அனுப்பின வேண்டாம். அந்த நான் கொடுத்த நோட்டீஸால் வாயெல்லாம் தொடச்சு கிடச்சி அந்த இதில் போடுறீங்க. நீங்கள் எவ்வளோ சின்ன பிள்ளை தனமான ஒரு ஆள், ஒரு சின்ன பிள்ளை கூட அப்படி செய்யாது, அப்படி சின்னத்தனமான வேலை தான் நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதை வர வீடியோ எடுத்து வர போட்டிருக்கிறீங்க, நீங்கள் தான் செய்து போட்டிருக்கிறீங்க. அப்போ உங்களோட தரத்தையும் உங்களோட நீங்கள் ஒரு படித்தாளன்னு தான் மற்றாக்கள் மதிக்கினவன்ட்டு வச்சுக்கொள்ளுவோம். இதோ நிகழ்ச்சியை பார்த்தா பிறகு உங்களே யாராவது மதிப்பினமானே நீங்கள் யோசிங்க. உங்களே ஒரு வைத்தியரெண்டதே எங்களை இப்போ டவுட்டான கட்டத்துக்கு ஆக்கி விட்டுருக்கிறீங்க. எத்தனையோ இப்படி ஒரு ஆள் நான் கண்டதில்லை. புதுசாக ஒரு வைத்தியர் வந்திருக்கார், அப்படி கொடுத்த நோட்டீஸாக வாங்கி வாயை துடைச்சி போடுறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் சும்மா கூட யாரும் தந்தால் கூட கௌரவமாக அதை வாங்கி நாங்கள் சும்மா பார்த்துட்டு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டாவது போவோம். நாங்கள் போகிறது போகிறது வரது சும்மா வாழ்த்தாவது தெரிவிக்கணும். அதாவது நாங்கள் எதிரியை கூட கூப்பிட்டு மேசலேருந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய தமிழினம், எதிரியை கூட நாங்கள் வெளியில் விட்டு கதைக்கிறோம், வீட்டில் உருந்து தான் கதைக்கிறோம். அப்படிங்கிற நீங்கள் இந்த நோட்டீஸை வாங்கி வாசித்து நீங்கள் ஒரு சுமார் வாழ்த்தை தெரிவிச்சிருக்கலாம், இல்லை வாழ்த்து தெரிவிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் விட்டுருக்கலாம். இல்லை அதை விட நீங்களும் சாப்பிட்டு முடிச்சு தான் இருக்கிறீங்களா, அது வேறு. அதுக்கிட்ட சொல்லி சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க, சாப்பிட்டு முடிஞ்சு கொண்டு கதைச்சு எல்லாம் முடிஞ்சால் நீங்கள் இருந்த நீங்கள் அது நான் டக்கண்டு பார்க்கல. இப்போ பிளேட் சும்மா தான் கிடந்தது இல்லை. அப்போ நீங்கள் திருப்பி ஓட பண்ணி போட்டிருந்தீங்களோ எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க நீங்கள். அதோட அதை விட பக்கத்தில் இருக்கிற அந்த சட்டத்தரணி சொல்கிறா தானது ஒரு மணித்தியான ஃபோனில் இருந்த கதை. இது அதை விட பெரிய புழுகாத்தான் எனக்கு இருக்குது. ஒரு மணித்தியான ஃபோனில் இருந்தவ இந்த இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது, ஃபோனில் இருக்கிற இவ்வளோ பேராளுமன்றம் போய் என்னத்தை செய்து கிளிக்க போயினா. ஒரு மணித்தியான ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த எலெக்ஷன் நேரத்தில் நாங்களும் பரபரப்பாக இருக்கிறோம். ஒரு ஃபோன் கால் வந்தாலே எப்படி ஆன்சர் பண்ண தெரியாது, தத்தளிச்சு கொண்டு கேட்கல. குடும்ப கதை ஒரு மணித்தியாலும் காய்ச்சி கொண்டு இருந்தாடு எங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு கதை விடுறா. நீங்கள் எதுக்கும் யாராவது துணிவு இருந்தால் போய் அந்த வீடியோ வாங்கி உங்களுக்கு தேவை இருந்தால் போய் பார்த்து இதில் எது உண்மை இல்லையானதை நீங்கள் கண்டுபிடிங்கோ. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த இவர் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு இருக்கே தான் அகல கூட்டி கொண்டு நான் வீடியோ எடுத்த கதை என்று சொல்கிறபடியாக அந்த உமாகரனுக்கும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி, எங்களை கட்சிக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி, இப்போ எனக்கும் அவமானம் ஏற்படுத்தி, இவ்வளோத்துக்கும் தீர்வு யாரும் நீங்கள் யோசிச்சா வினக்கிட்ட அந்த வீடியோவை எடுத்து பார்த்து ப்ரூவ் பண்ணுங்க. நான் உடனே கட்சியை விட்டியில் இல்லை இந்த அரசியலை விட்டே போகிறேன். இப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு சொல்லி இப்படி ஆக்களை படம் காட்டி வர வேண்டிய தேவை இல்லை, இந்த சீன் காட்டி தேவை இல்லை. 3 மாதமாக சீன் காட்டி கொண்டு இருக்கிறீங்க, செய்த ஒரு வேலை சொல்லுங்க. கடற்கரையில் போய் நின்று சொல்கிறீங்க இந்த குப்பையெல்லாம் அள்ள இல்லை, குப்பையெல்லாம் கிடக்குது, நான் வந்த பதவிக்கு பாராளுமன்றம் வந்தால் அவனை வேலையில் தூக்குவேன், இதை இதுலேருந்து வேலையில் தூக்குறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வேலையில் தூக்குற சொல்கிறவன் வேலையில் நீங்கள் அதை துப்புரவாக்குங்கோ, அதை விட்டுட்டு அவனை தூக்குறேன் இவனை தூக்குறேன்னு சொல்ல வேண்டாம். நாங்களும் பாராளுமன்றம் வந்தால் நாங்களும் சேர்ந்தால் துப்புரவாக்க போகிறோம், நாங்கள் நீ செய் நான் செய்யு சொல்ல போகிறது இல்லை. வேலை செய்கிறவன் தான் பாராளுமன்றம் வரணும். நீங்கள் உங்களோட சொந்த வேலையை வைத்தியர் வேலையும் ஒழுங்காக செய்யல, பிறகு இந்த குப்பையாளவனையும் குப்பை விட்றவங்களையும் கூட நீங்கள் பேசிக்கொண்டு தெரியல, அதை செய்யலையும் செய்ய நீங்கள் அள்ளுங்கோ. நாட்டை துப்புரவாக்க வந்த நீங்கள் அதையும் நாங்கள் தான் செய்ய வேணும். இப்போ நான் முடிவாக நான் சொல்கிறேன் என்னென்றால், எதுக்கும் நாங்கள் இந்த தகுதி எல்லா இதையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்கோ. ஓ, நாங்கள் அது முதலாவது எலெக்ஷன்லேயும் அந்த விண்ணப்பம் கொடுத்து இந்த 3 தரம் சமுதிரையா மாவையா எல்லாட்ட இதுக்களாலே மீட்டிங்கில் 3 மீட்டிங்லையும் என் பேர் தான் தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானிக்கப்பட்ட பிறகு நிறைய வாழ்த்துக்களும் உள்நாடு வெளிநாடெல்லாம் வந்து கொண்டு இருந்த நேரத்தில் இன்னொரு மீட்டிங்கோடு வைக்க போகிறோம்ட்டு ஒரு கதை வந்தது. சரியான்னு நான் அன்றைக்கு யாழ்ப்பாணம் போக இருக்கிறேன்,
இரவு 10 மணி மட்டும் கூட இந்த பேர் தான் இருக்கின்றதை அங்கே இருந்து எனக்கு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறான். நான் யாழ்ப்பாணம் இறங்கினோட தான் திருப்பி கால் வந்தது, இல்லை புதுசாக ஒரு பேர் கொண்டு வந்திருக்கிறார் இந்த எங்களோட ஊடக பேச்சாளர், ஆனப்படியாக உங்களோட பேர் எடுக்கப்பட்டுட்டுதுன்னு சொல்லி. நான் உடனே மாவியா விட்ட போகிறேன், அங்கே போனால் மாவியாம் குழம்பிருந்து வேற இல்லை வரமாட்டியும் இருந்து இதை கேள்வியை நான் கேட்குறேன் அது சொல்லி நான் இப்போ ஹாட்ற உங்களோட இந்த ஃபோமில் இந்த உங்களோட பேர் தான் இருக்குது லிஸ்ட்லையான்னு சொல்லி. அப்போ சொன்னால் நீங்கள் போயிருக்க சம்பந்தனையாக சந்திங்கோன்னு சொல்லி. சரி, நான் சம்பந்தனையாட்ட போய் சந்திப்போம்ன்ற கிடையில் அதுக்குள்ளே ஒரு மகளிர் தினம் வந்தது, அதை முடிச்சுக்கொண்டு நான் சம்பந்தனையாட்ட இரவிரவாக போகிறேன். அங்கே போய் கதைக்கல அவர் சொன்னார், உங்களோட பேர் தான் நான் தான் சொன்னேன் நான் என்ற எனக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் போட்ட கடிதத்தில் நான் என்னென்ன செய்திருக்கிறேன்றதை விளக்கம் எழுதியிருக்கிறேன் அப்படி சொல்லி இந்த கடிதத்தை பார்த்து நான் உருகிட்டேன்னோட வார்த்தையும் சொன்னேன். அந்த 10 தான் நான் உங்களுக்கு இந்த உங்களோட பேரை கொடுத்தேன் நான் சொல்லி. அப்போ பிறகு இவர் கொண்டு வந்தார் ஒரு பேரை, உடவ பேச்சாளர் ஒரு பேரை கொண்டு வந்தார், அதோட ஒருத்தரும் ஒன்றும் கதைக்கே இல்லையான்னு சொல்லி. அப்போ அதான் நடக்குது தமிழரசு கட்சியில், அதான் நடக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்குமேன்னு. அப்போ சரி, அவரோட கதைச்சு நீ வேலை இல்லையான்னு சொல்லி போட்டு நான் திருப்பி வந்து நேரையே இந்த உடவ பேச்சாளர்டையே சண்டையை பிடித்தேன். ஒரு தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்துருக்கிறீங்க, இவ்வளோ காலமாக நான் அந்த கட்சியில் இருக்கிறாளை விட்டுட்டு, இல்லை இல்லை உமாக்கு தான் தெரியாத எனக்கு தெரியுமான்னு சொன்னேன். ஆ சரியான்ட்டு நான் அவரோட பிடிக்கக்கூடிய சண்டையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் நான் அந்த செல்வநாயகம் அந்த அவர்கிட்ட ஸ்டாச்சுக்கு முன்னாடி நான் கதைச்சது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது ஒரு பக்கம், அது முடிஞ்சுது. பிறகு நான் அந்த கட்சியில் தொடர்ந்து இருக்கிறேன், இருந்து அந்த எந்த வேலையில் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். பிறகு பார்த்தா இந்த முறை விடியப்பறம் 4 மணிக்கு போய் மாவையாண்ட வீட்டடியில் நின்று அவர் எலும்பு மட்டும் நின்று 7 மணிக்கு அந்த இந்த விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வாரேன். அப்போ அவர் அதை வாங்கி அதை நான் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு அவரெல்லாம் கதைச்சு முடிஞ்சு வந்தாச்சு. பிறகு பார்த்தா ஒரு கதையும் இல்லை, வேறு வேறு ஆக்கள பேர்கள் சும்மா சொல்லப்படுது, எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஆக்கள பேர்கள் சொல்லப்படுது. சரி பரவாயில்ல, கட்சிக்குள்ளே இருக்கிற ஆக்கள பேர் வந்தால் பரவாயில்ல, அடுத்து சசிகலாக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல, அவள் ஏற்கனவே பிரச்சனைப்பட்டு இருக்கிறா அவருக்கு கொடுத்தா கூட நாங்கள் ஒதுங்கி இருந்திருப்போம், ஒரு கரைச்சலும் வேணாமட்டு அவள் சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் கூட செய்திருக்கலாம். ஆனால் பேந்து பேந்து பார்த்தா அவன்ட பேரும் இல்லை, ஒரு நடுவுக்கில் வந்தால் பிறகு ஒரு 2 நாள் இருக்கைகளை பார்த்தா எல்லாம் அமைதியாக இருக்கிறான். நான் பார்த்தேன் இந்த அமைதிக்கு பின்னாலே ஒரு பிரச்சனை இருக்குன்றுட்டு நான் யோசித்து கொண்டு இருக்கேக்கலையே, எனக்கு விக்னேஸ்வரன் ஐயாண்ட செக்ரட்டரி சும்மா என்னோட இருந்து கதை கேட்கல சொன்னேன், நீங்கள் எங்கள்கிட்ட கட்சியில் கேட்கக்கூடாதான்னு கேட்டேன். சரி நானும் அதை யோசிச்சு சொல்கிறேன், நான் அடுத்த நாள் யோசிச்சு போட்டு சொன்னேன், எனக்கு அது உங்களோட கட்சியில் கேட்க விருப்பம், எனக்கு மாவையாவோ சம்பந்தரையாவோ விக்னேஸ்வரர் ஐயாவோ பெரிய வித்தியாசம் இல்லை, யார்கிட்ட கட்சியில் கேட்டாலும் எல்லோரும் கிட்டத்தோட ஒரே அஹிம்சையான ஆக்களும் மற்றது அவன் என்ன ஒரு முதிர்ச்சி இதிர்ச்சி எல்லாத்தையும் அவன் என்ன கேட்குறது எனக்கு இது ஆட்சேபனையும் இல்லை. அப்படி நான் ஓமண்ட்டு சொல்லிட்டேன். எனக்கு இந்த இவ தமிழரசு கட்சி என்ன ஏமாத்தக்கு முதல் நான் அவையே ஏமாத்தினதில் நான் சந்தோஷப்படுறேன். இந்த பிறகு தகடசி நேரத்தில் சொல்லிவிடணும் விட நாமினேஷனை கொடுக்குறதுக்கு ஒரு 1 hour 2 hours முதல் தான் சொல்லிவிடும், உங்களோட பேர் இல்லையாண்டு அப்படின்னா எங்கே போகிறேன்ட்டு தெரியாமல் நான் நிற்கணும். இப்போ இந்த காலமும் கடந்து போச்சேன்னா நான் இனி இன்னும் அதிக இன்னொரு இதில் கேட்குறதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போ நான் இந்த முறை தான் கேட்குறது, அடுத்த முறை நான் கேட்குற ஐடியா எனக்கு இல்லை, இந்த முறை செய்ய முடியுது நான் செய்யணும், அடுத்தது இளம் தலைமுறைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவர்களை வளர்ச்சி அடைய வச்சுட்டு நாங்கள் போகணுமெண்டா தான் எந்த நோக்கம். அப்போ அதால் நான் இந்த சொந்த இதுலேயும் நான் இந்த முறை தான் கேட்குறேன்றதை முடிவெடுத்துட்டேன். அதால் தான் நான் அதை உடனே கட்சிக்கு மாறுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். தமிழரசு கட்சியில் அந்த பெண்களை முக்கியத்துவப்படுத்துகிறதோ இல்லை அவர்களுக்கு முன்னிலை புதுசாக ஒரு ஆளை வெளியிலேருந்து கொண்டு வரேன்னா இங்கே இருக்கிற அவ்வளோ பெண்களையும் அவமானப்படுத்துகிறதாகத்தான் நான் அதை கருதுகிறேன். அவ்வளோ பெண்களையும் அவமானப்படுத்துகிறதா தான் அதை கருத வேண்டி இருக்குது, ஏன்னா அதில் இருந்த ஒருத்தரும் இல்லையே, புதுசாக தானே வரையினோம், அதுக்குள்ள கட்சியில் ஒரு நாளும் இருந்த ஒரு இல்லாதாக்கள் தான் கட்சிக்குள்ளே வரையினோம். அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இருக்கிற பெண்களை பயன்படுத்தி அவர்கள்ட வேலை வாங்கி போட்டு கூட்டங்களுக்கு வாங்கோ இதுக்கு வாங்கோ அதுக்கெல்லாம் செய்து போட்டு பிறகு தூக்கி எறிகிற வேலை தான் நடக்குது. புதுசாக வந்தாக்கள் அவைக்கு இந்த பெண்களுக்கு என்ன நடந்துட்டு தெரியாமல் அவை ஓடி வந்து இந்த கதிரையில் இருக்கிறான். இப்போ அவையை யோசிக்கணும், பழையாக்களுக்கு என்ன நடந்தது கேட்க அவைய அதெல்லாம் கேட்குறது இல்லை, ஒரு பெண்ணாலேயோ பெண்களை அடிக்கலாம்னு அவை யோசிச்சிட்டேன் போல். எதுக்கும் நான் இதோட இதை நிறுத்துறேன். வணக்கம். நான் சொல்ல வர விஷயம் என்ன, திருமதி மிதிலைச்செல்வி ஸ்ரீ பத்மநாதனுக்கு நடந்த விஷயத்தில் தான் ஒரே மேசையில் இருந்து சாப்பிட்ருக்கணும் அந்த சட்டத்தரணி சரி வைத்தியர் சரி ரெண்டு பேரும். ஆனால் அவள் அதில் சொல்கிற அவட வீடியோவில் தனக்கு இதை பற்றி தெரியாது, தான் ஒரு 1/2 hour or 1 hour வந்து தான் ஒரு பர்சனல் கோலில் இருந்தேன்னு சொல்லி. அப்போ அந்த விஷயம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம், அதாவது ஒரு மேசையில் இவ்வளவு நேரம் நடந்திருக்கு அந்த லைஃப், அவ்வளோ நேரம் போயிருக்கு, இப்போ அவள் அதை கணக்கில் எடுக்காமல் கோலில் இருந்தேன்னு சொல்கிறாள். ஆனால் அப்படி இல்லை, அவள் அதை சிரித்து கொண்டு கேட்டு கொண்டு இருந்தது எல்லாமே அவள் கண்டிருக்கிறாள் திருமதி மிதிலைச்செல்வி. இப்போ அதில் வந்து ஒரு சட்டத்திறனியாக இருந்து, அதுவும் பெண் சட்டத்திறனியாக இருந்து ஒரு பொறுப்பான பதில் அவள் கூறியில்லை. இப்போ அது வந்து பெண்களாகினங்களுக்கெல்லாம் சரியான மன வருத்தமாக இருக்குது.
அதோடு இந்த நாட்டில் வந்து ஒரு பெண் பிரதமர் இருக்கிற இந்த நாட்டிலேயே எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்குது பெண்கள் என்று பாக்கிக்குள்ள. இப்போ ஒரு ஹோட்டலில் போய் அவள் அதை கொடுத்ததுக்கு பட்ட அவமானம், அதை வீடு இதிலெல்லாம் போட வேண்டிய தேவை இல்லை. அவாய்ட் பண்ணி கூட இருக்கலாம், ஆனால் அதை அவ்வளோ பிரபலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு இல்லை. இப்போ கொள்கை இல்லாமல் இப்போ அவர் காலையில் வந்து அம்பி மாதிரி இருப்பார், பின்னரமான அன்னியன் மாதிரி இருப்பார், அப்படி இருந்து கொண்டு இருக்கிற ஒரு கொள்கை இல்லாத ஒரு ஆளை எல்லா சமுதாயம் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு விளங்கி கொள்ளக்கூடிய சமுதாயம் அதை புறக்கணிக்குது. மெட்டவேல் அதை ஏற்றுக்கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த கிரியேஷன், அதாவது வந்து நாட்டுக்காகத்தான் தான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். உண்மையில் அவர் ஜெயிலுக்கு போன ரீசன் வந்து அவர் அவரால் வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அவரால் ஆதாரத்தை காட்ட முடியல, அதால் தான் ஜெயிலுக்கு போனவரே தவிர மக்களுக்காக போனதுன்றது தவறு. அதே மாதிரி வைத்தியர்கள், நானும் ஒரு வைத்தியராக இருக்கிறபடியே அந்த வைத்தியர்களை வந்து தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்கள், இப்போ அண்மையில் கூட ஒரு வீடியோ போய்கொண்டிருக்கு, அந்த விஷயம் எல்லாமே கவலைக்கிடமான விஷயம்.